பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இட ஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இட ஒதுக்கீடு சதவீதம் 33% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது, மக்களவையில் இன்னும் நிறைவேறவில்லை. மக்களவையில் பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்கள், இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸே பார்த்தோம். இருந்தாலும் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். மொத்த இடங்கள் மக்களவையில் 545, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பார்த்திங்கன்னா 543 இடங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை ஒரு ஆட்சி அமைக்கணும்னா சென்ட்ரலில் பெரும்பான்மை எவ்வளவு வேணும்னா 272 இடங்கள் தேவைப்படுகிறது. ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவர். அப்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 545 உறுப்பினர்கள். பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள், அதாவது அந்த கட்சி வந்து நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரை பார்த்திங்கன்னா அந்த 5 ஆண்டுகள் பதவி வகிக்கலாம். அது ஆளுங்கட்சியாக இருக்கும். ஆளுங்கட்சியின் தலைவர் வந்து பிரதமராக இருப்பார். அமைச்சர்களுக்கு பிரதமர் அமைச்சர்களை வந்து தேர்வு செய்பவர் யாருன்னா பிரதமர் தேர்வு செய்கிறார். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் யார்? நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் சபாநாயகர் ஆவார். ஒரு உறுப்பினரை கட்சித்தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? இப்போ ஒரு உறுப்பினர் வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு கட்சித்தாவல் அடிப்படையில் சென்றால் பார்த்திங்கன்னா அவர் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா சபாநாயகரிடம் உள்ளது. அதை கூறும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 52 தான். பிரிவு கட்சித்தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு என்பதை கூறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இப்போ மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா இதை நம்ம மேலவையும்போ மாநிலங்களவைக்கு 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். இதில் வந்து 12 நியமன உறுப்பினர்கள், அவங்கள வந்து பிரசிடென்ட் வந்து நியமனம் செய்யலாம். மாநில மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து எத்தனை பேர் வராங்கன்னா 238 பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவையில் பார்த்திங்கன்னா மொத்த உறுப்பினர் 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களின் 530 பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் மற்றும் 2 ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களுக்கு மிகாமல் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட அதாவது யூனியன் டெரிட்டரிஸிலிருந்து 20 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 552 உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்களின் பெயர் என்ன? ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உள்ள மேலவை அந்த மாநில குழுவின் உறுப்பினர்கள் பெயர் பார்த்திங்கன்னா செனட்டர்கள் என்பதாகும். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு உத்தரப்பிரதேசம் தான் அதிக உறுப்பினர்கள், 31 உறுப்பினர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எந்த அவை துவக்க முடியும்? இப்போ துணை குடியரசுத் தலைவரை வந்து ஒரு பதவி நீக்கம் பண்ண முடியும், ஒரு கண்டன தீர்மானம் ஏற்படுத்த முடியும்னா அது மாநிலங்களவையிலிருந்து தான் துவக்க முடியும். மாநிலங்களவை இப்போ பார்த்திங்கன்னா மக்களவை தான் வந்து அதிக அதிகாரம் உடையது. அதுலேயும் வந்து சமமான அதிகாரம் மாநிலங்களவை மக்களவைக்கு எதுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு தியரி மாதிரி தான் இருக்குது. இதில் மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். பிரிவு 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்ற சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். இன்னொரு பிரிவு பார்த்திங்கன்னா 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். இது வந்து மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்களாக பிரிவு 249 மற்றும் பிரிவு 312 கூறியிருக்கும் அம்சங்கள் ஆகும். பிரிவு 120 அதாவது இந்திய அரசியலமைப்பு பிரிவு 120 என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக ஆங்கிலம் மற்றும் இந்தி இருக்கலாம், ஆனால் வந்து ஒருத்தர் வந்து இது ரெண்டும் தெரியலனா தாய்மொழியில் கூட உரையாற்றலாம் அப்படிங்கிற சொல்கிற பிரிவு தான் 120 பிரிவு 120 ஆகும். மத்திய மாநில மற்றும் பொதுப்பட்டியல் அதாவது மத்திய அதிகாரங்கள் என்ன மாநில அதிகாரங்கள் என்ன பொதுப்பட்டியல்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மத்திய பட்டியலில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, அணுசக்தி,
வெளிநாட்டு அயல்நாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், இதெல்லாம் வந்து நிர்வகிக்கிற அதிகாரம் பார்த்திங்கன்னா மத்திய அரசுகிட்ட இருக்குது. இதே மாநில பட்டியல் பார்த்திங்கன்னா விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள்லாம் பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருக்குது. இதே ரெண்டும் மத்திய மாநிலத்துக்கு சேர்ந்த பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா கல்வி, விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் காணப்படும் முக்கியமான அம்சங்களாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சட்ட முன்வரைவு நிலைகள், அதாவது ஒரு சட்டத்தை இயற்றுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை ஒரு சட்ட முன்வரைவை வந்து பாராளுமன்றத்திலேயோ மாநிலங்களவையிலோ வந்து சட்ட முன்வரைவு வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, அதிலிருந்து குழு நிலைன்னு ஒரு மூணாவது ஸ்டேஜில் குழு நிலைன்னு அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த குழு நிலை ஆராய்ந்து ஒரு அறிக்கை நிலையை தாக்கல் செய்வாங்க. அடுத்தது மூன்றாவது வாசிப்பு, இது ரெண்டு இதிலும் மேலே சேர்ந்தது, அதாவது மக்களவை சில டைமில் வந்து மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பலாம். அவர் அதை பார்த்துட்டு அவர் வந்து திருப்பி அனுப்பலாம், சில குறைகளை சொல்லலாம், இல்லைன்னா அதை அவர் ஏற்றுக்கவும் செய்யலாம். இதுதான் வந்து சட்ட முன்வரைவு நிலைகளாகும். அரசமைப்பு திருத்த சட்டங்களை, இது பிரிவு பார்த்திங்கன்னா அந்த பிரிவு நம்ம முதலே பார்த்துருப்போம், 368 எத்தனை வழிகளில் மேற்கொள்ளலாம் ஒரு அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரணும்னா, அது மூன்று வழிகளில் மேற்கொள்ளலாம். நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மையாக இருக்கணும், நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை, மற்றும் மூன்றாவது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்புறுதி செய்யப்படுவது. சில சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாநிலத்தையும் பாதிக்காமல் இருக்கணும், அதுக்காக மாநில சட்டமன்றங்களால் அது ஏற்புடையதாக இருக்கிறது தான் அரசமைப்பு திருத்த சட்டங்களை மூன்று வழிகளில் மேற்கொள்வது என்கிற மூன்று வழிகளாகும். சட்டமன்றத்தை சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் இல்லாத போது யார் நடத்தலாம்? இப்போ சட்டமன்றத்தில் சபாநாயகரோ அல்லது துணை சபாநாயகரோ இல்லாத போது அவையில் உள்ள மூத்த உறுப்பினர் வந்து அந்த சட்டமன்றத்தை நடத்தக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. நாடாளுமன்றத்தின் குழுக்கள், நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா நிலை மற்றும் தற்காலிக, அதாவது நிலையான குழுக்கள் மற்றும் தற்காலிக குழுக்கள்னு இருக்குது. நிலை குழுக்கள்னால் எந்தெந்த குழுக்களை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நிதி குழுக்கள், துறைசார் நிலை குழுக்கள், விசாரணை குழுக்கள், கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள், அவையின் தினசரி அலுவலர்களுக்கான குழுக்கள், சேவை குழுன்னு இருக்குது. நிதிக்குழுக்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிதிக்குழுக்களில் பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழுன்னு நிதிக்குழு இருக்குது. அடுத்தது துறைசார் நிலைக்குழுக்கள் உள்ளன. நிலைக்குழுக்களில் மூன்றாவது விசாரணை குழுக்கள், மனுக்கள் குழு, சிறப்புரிமை குழு, நன்னெறி குழு அப்படிங்கிற குழுக்களும் விசாரணை குழுவில் காணப்படுகிறது. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு, துணை சட்டங்களுக்கான குழு, அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களின் குழு, பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான குழு, பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கான குழு, ஆதாயம் தரும் பதவிகளுக்கான இணைக்குழு, இதெல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் கீழ் காணப்படும் குழுக்களாகும். ஐந்தாவது பார்த்திங்கன்னா அவையின் தினசரி அலுவலர்களுக்கான குழுக்கள், அலுவல் ஆலோசனை குழு, தனிநபர் முன்வரைவு மற்றும் தீர்மானங்களுக்கான குழு, விதிகள் குழு, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்கள் குழு அப்படிங்கிற குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தினசரி அலுவலர்களுக்கான குழுக்கள் உள்ளது. சேவைக்குழு, சேவைக்குழுக்கள்னு பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுக்கு ஆன வசதி மற்றும் சேவைகள் தொடர்பான குழு, பொது தேவைகள் குழு, அவை குழுக்கள், நூலக குழு, உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகளுக்கான இணைக்குழுன்னு ஆறு நிலையான குழுக்கள் இருக்குது. தற்காலிக குழுக்களில் பார்த்திங்கன்னா விசாரணை மற்றும் ஆலோசனை குழுன்னு ரெண்டு குழுக்கள் மட்டும் காணப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் கூட்டுத்தொடருக்கு தலைமை ஏற்பவர் யார்? இப்போ மக்களவை மாநிலங்களவை சில பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு சட்டத்திலேயோ ஒரு மசோதாவிலேயோ அப்போ சிறப்பு கூட்டு தொடரை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க, அதுக்கு தலைமை ஏற்பவர் பார்த்திங்கன்னா சபாநாயகர் ஆவார். தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா நாடாளுமன்றம் தான் தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது.